வணக்கம் இது நம்ம சேனல் பிரிவிட்டர் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்க பக்கத்துக்கு பில்லைக்கன் கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடன்கூட வந்து சேரும் ஐபிஎல் இண்டியன் ப்ரீமியர் கூட அடுத்த மேட்ச் சிஎஸ்கே விர்சஸ் எஸ்ஆர்ஹெச் இந்த மேட்ச்சுக்கான பிரிடிக்ஷன் எப்படி போடலாம் அப்படிங்கிற பார்த்தா நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஸ்டார்ட் கேளுங்க கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கு மட்டும் நம்ம டாக்டர் பிரிக்ட்ட ரைஜி சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க சிஎஸ்கே விர்சஸ் எஸ்ஆர்ஹெச் இந்த ரெண்டு டீம் முதல் இந்த மேட்சோட ஸ்ட்ராட்டஜி எப்படி எப்படிலாம் போட்டால் டீம் கரெக்டாக இருக்கும் என்ன மாதிரிலாம் மேட்ச் போக போகுது இந்த கிரௌண்டில் அந்த மேட்சோட ரிசல்ட்ஸ் எப்படி பேக்ஸ் அண்ட் பாசிபிலிட்டிஸ் என்னென்னலாம் இருக்குது எல்லாத்தையும் பார்க்கலாம் இந்த மேட்ச் மேட்சக்கூட வெணியும் வந்து பார்த்தீங்கன்னா துபாய் உங்களுக்கே தெரியும் இப்போ துபாய் நடந்த எல்லா மேட்சஸுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் பேட்டிங் பிடிச்ச டீம் தான் ஜெயிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் எல்லா மேட்சோட ஸ்டோரியுமே வந்து பார்த்திங்கன்னா சேம் ஸ்டோரி தான் நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லா மேட்சோட ஸ்டோரி சேம் ஸ்டோரி எக்ஸப்ட்டு ஃபஸ்ட்டு மேட்ச் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஓல்ரெடி எயிட்டி பர்சன்ட் மேட்ச் ஆகும் ஃபஸ்ட் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா கிங்ஸ் லோன் பஞ்சாப் டிசி போகிறாங்க அந்த மேட்சை தவிர்த்து மத்த எல்லா மேட்சுமே வந்து பார்த்தீங்கன்னா சேம் ஸ்டோரி அந்த மேட்சை மட்டும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டால் டிசி ஃபஸ்ட் பேட்டிங் படிக்கும்போது அவங்களுடைய ஓப்பனிங் எர்லியாக வந்து பார்த்திங்கனா விக்கெட் வந்துடுச்சு இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் இறங்கினதான் கவரோட மட்டும் இருந்தார் மித்தபடி டீம் கொலாப்ஸ் செகண்ட் ஆஃபில் பேட் பண்ணும்போது ஆனால் மித்த எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஆஃப்ல பேட் பண்ண டீமில் ஓப்பனிங் ரெண்டு பேருமே கான்செண்டாக கொஞ்சம் நின்று பேட் பண்ணியிருக்காங்க செகண்ட் ஹாஃபில் டீம் கண்ணா கண்ணாப்பின்னாலும் கொலாப்ஸ் ஆயிருக்கு நல்லா நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது மேட்ச் ஆர்சிபிஎஸ் எஸ்ஆச் படிக்கும்போது ஆர்சிபி டீமில் ஓப்பனிங் இறங்குனது படிக்கலும் பிஞ்சும் ஓப்பனிங் ஸ்டாண்ட் ஆச்சு நல்லா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செகண்டில் பேட் பண்ண எஸ்ஆர்எஸில் ஓப்பனிங் கொலாப்ஸ் அதுக்கப்புறம் அடுத்த மேட்சில் வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே வசஸ் டிசிலையும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா டிசி ஃபஸ்ட் பேட்டிங் முடிச்சாங்க ஓப்பனிங் பித்யூஷா அதுக்கப்புறம் தவான் நின்னாங்க இந்த பக்கம் ஓப்பனிங் கொலாப்ஸ் இதே மாதிரி கிங்ஸ் எவன் பஞ்சாப் வர்சஸ் ஆர்சிபியில் கிங்ஸ் இலவன் பஞ்சாப் ஓப்பனிங் விக்கெட் ஸ்டாண்ட் பண்ணாங்க ஆனால் இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்சிபியோட ஓப்பனிங் பேட்டன்ஷிப்பில் தேவ்தத் படிக்கிற கொலாப்ஸ் டீமே கொலாப்ஸ் அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அஞ்சு விட் ஐம்பது ரெண்டு அடிக்கும் போது விழுந்துருச்சு இப்போ லாஸ்ட்டாக மும்பை இந்தியன்ஸ் வர்சஸ் மும்பை இந்தியன்ஸ் மேட்ச்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஆசிபியோட ஆனதில் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆஃபில் பேட்டிங் மும்பை இந்தியன்ஸ் பயங்கரமான கலாப் ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஓ ஆர்சிபி டீமில் ஓப்பனிங்கிற ரெண்டு பேருமே ஹாஃப் செஞ்சுரி இந்த மாதிரி எல்லா மேட்சுமே வந்து பார்த்தீங்கன்னா சேம் ஸ்டோரி மேட்ச் ஸ்டோரி எடுத்து பார்த்தீங்கன்னா சேம் ஸ்டோரி இப்போ நடக்க போகிற இந்த மே சிஎஸ்கே விஸ்எஸ் எஸ்ஆர்எச் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு டீமே வந்து பார்த்தீங்கன்னா உடைய ஓப்பனிங் ரொம்பவே சஸ்பெக்ட் தான் ஏன்னா மத்த டீமோட கம்பேர் பண்ணும்போது இந்த ரெண்டு டீமோட வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் கொஞ்சம் சந்தேகம் ஏன் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ இந்த டீம் அதாவது எஸ்ஆர்எச் எடுத்து பார்த்தீங்கன்னா ஓரளவு சொல்லலாம் வார்னரை பொறுத்தவரைக்கும் ஃபார்முக்கு வந்துட்டு வந்துட்டு போகிறாரு அதே கணக்கு தான் பேர் ஸ்டோக்கும் பேர் ஸ்டோவும் வந்து பார்த்திங்கன்னா கன்சிஷன்டாக எல்லா மேட்சும் அடிச்சார் அப்படின்ற மாதிரி கிடையாது ஏன்னா இங்கிலாந்து ஆஸ்திரேலியா அந்ததுலேருந்து சரி அயர்லாண்டோட அந்த ஓடியிலையும் சரி எல்லா மேட்சிலையும் வந்து பார்த்திங்கன்னா திடீர் திடீர்னு அடிக்கிறது ஆனால் அடிச்சா கண்டிப்பாக ஒரு எயிட்டி நைன்ட்டின்னு அடிச்சுட்டு இருந்தார் எல்லா ஓடியிலையுமே வந்து பார்த்திங்கன்னா க விட்டு விட்டு அடிக்கும்போது இதே வார்னர் வந்து பார்த்திங்கன்னா அவரோட குட் இன்னிங்னு பார்த்திங்கன்னா தேடி தான் எடுக்கணும் ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா லாக்டவுனுக்கு முன்னாடி நியூசிலாந்தோடு ஆடும்போது ஒரு சூப்பர் ரன்னிங் கொடுத்தாரு அதுக்கப்புறம் டி டுவெண்ட்டி இங்கிலாந்து ஆஸ்திரேலியா ஃபஸ்ட்டு டி ஒரு நல்ல இன்னிங் கொடுத்தார் ஒரு ஃபார்ட்டி ரன்ஸ் அடிச்சார் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஐ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மேட்ச் சீக்கிரம் விட்டார் அதுக்கப்புறம் செகண்ட் மேட்ச் ஒரு ஆடினே ஆடினார் இது மாதிரி தான் அவருடைய ஜேர்னி இருக்கு ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவு தான் சொல்ல முடியும் ஆனால் இந்த மேட்சோட டாஸ் பார்த்துட்டு யார் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பார்த்திங்கன்னா இந்த சேம் ஸ்டோரி இது வரைக்கும் நடந்த ஸ்டோரியை பார்த்தீங்கன்னா சேம் ஸ்டோரியாக இருக்குது ஒருவேளை எஸ்ஆர்எஸ் ஃபர்ஸ்ட் பேட்டிங் படித்தா இந்த ஓப்பனிங் ரெண்டு பேரும் நம்பலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும் ஆனால் ஒருவேளை சிஎஸ்கே ஃபஸ்ட் பேட்டிங் பிடிச்சா ஓப்பனிங்கே நம்பலாமா அப்படின்றத கண்டிப்பாக நம்மளுக்கு டவுட் வரும் ஏன்னா இது வரைக்கும் நடந்த மேட்சஸ்லாம் ஓப்பனிங் ஹெவிஸ்டாங்க ஓப்பனிங் அப்படின்னு இன்னும் ரன் அடிச்சிருக்காங்க சிஎஸ்கேட ஓப்பனிங் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி எல்லா மேட்ச்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா அடி வாங்கியிருக்கு இந்த கவுண்ட் பர்டிகுலராக ஃபஸ்ட் பேட்டிங் படிக்கிற டீம்னா ஓப்பனிங் நின்று தான் நல்லா ஸ்கோர் பண்ணிக்கிறாங்க அப்படி இருக்கும்போது சிஎஸ்கேவால் ஓப்பனிங் பண்ணால் சாரி ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணால் நல்லா ஸ்கோர் பண்ண முடியுமா அப்படின்றத நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் அந்த இடத்துல நீங்கள் யோசிச்சு டீம் பண்ணணும் இன்னொரு ஃபேக்ட் சிஸ்கேக்கு அது என்ன சிஎஸ்கே டீம் பற்றி பேசும்போது பார்க்கலாம் இது எஸ்ஆர்எஸ் டீமோட ஸ்ட்ராட்டஜி எஸ்ஆர்ஸ் டீமை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு டூ மேட்ச் அதாவது இது வரைக்கும் எஸ்ஆர்எஸ் டீம் வந்து பார்த்தீங்கன்னா ஐபிஎல்லில் முக்கியமாக உங்களுடைய டீமில் பேட்டிங்னு பார்த்தீங்கன்னா டாப் அட்டில் இருக்க வார்னர் பேர்ஸ்டோ அதுக்கப்புறம் மனிஷ் பாண்டே கழிவு விம்சன் இவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா டச்சப் நீங்கள் இருக்கும் மேக்ஸிமம் ஹண்ட்ரட்க்கு எயிட்டி பர்சன்ட் மேட்சில் வார்னர் பேர்ஸ்டோருக்கு குட்டி நீங்கள் கொடுத்துருப்பாங்க கோலியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹெவி பட்டாளமே இருந்தது பானேஸ்வருக்குமா ரஷீத் கான் சந்தீப் சர்மா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா முஸ்தாஃபிசு ரஹ்மான் இருந்தார் இந்த மாதிரி பேசாட்டாங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருந்தது அதாவது எந்தெந்த அவங்கவுங்க தனித்தனியாக வேற வேற டீமில் ஆடும்போது எந்தெந்த பாலர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒனிஷியலும் டெத்லும் யூஸ் பண்ணுற ஒரு கண்டெயின் பண்ணுற பாலராக யூஸ் பண்ணுவாங்களோ அந்த பாலர்ஸ்லாம் ஒன்றா சேர்ந்து ஹைதராபாத் ஹைதராபாத்துக்கு கிடச்சாங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா புவனேஸ்வர் குமார் பஞ்சாப்லேருந்து சந்தீப் சர்மா இங்கே வந்தார் அதுக்கப்புறம் பங்களாதேஷில் பார்த்திங்கன்னா முக்கியமாக யூஸ் பண்ணுற முஸ்தாஃபிசு ரஹ்மான் இங்கே இருந்தார் நெக்ரா இங்கே இருந்தார் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கண்டெய்ன் பண்ணுற பாலர்ஸாக இங்கே கிடச்சாங்க சன்ரைசர் ஹைதராபாத்துக்கு அது மட்டும் இல்லாமல் ஸ்பின் எக்ஸ்பர்ட்டாக ரஷீஸ்கான் கிடச்சார் இந்த மாதிரி ஒரு வெல் பவுலிங் டீமா இருந்தது இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பவுலிங் சொதப்பிச்சு அதாவது யாரெல்லாம் அந்த எக்ஸ்பர்ட் பவுலர்ஸோ அவங்கள சினிஷியலாக சொதப்ப ஆரம்பிச்சாங்க அவங்கள சரியாக விக்கெட் விடல சந்தீப் சர்மா புவனேஸ்வர் குமார் ரஷீத் கான் எல்லாருமே ஸ்டகல் ஆனாங்க ஆனால் லாஸ்ட் மேட்சில் எல்லாருக்கும் பயங்கரமான ஃபார்ம் கிடைச்சது புவேஸ்வர் குமார் ரெண்டு விக்கெட் ரஷீத் கான் மூணு விக்கெட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் அட்டாக்ல நட்ராஜன் கலில் அகமது ஆளுக்கு ஒரு விக்கெட் எடுத்தாங்க இதில் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் எல்லா மேட்சும் ஹண்ட்ரட் நைன்ட்டி ஃபைவ் பெர்சென்ட் மேட்சஸ்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஆர்மர்ஸ் போலிங் போட்ட மேட்சஸில் லெஃப்ட் ஆர்மர்ஸ் விக்கெட் எடுக்காமல் வெளியில் வந்ததே கிடையாது இதில் உண்ணாட்கட்டை மட்டும் நம்ம எடுத்துடலாம் வெளியில் வித் எல்லா லெஃப்ட் ஆர்மர்ஸும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா போல்ட்டு காட்ரு அதுக்கப்புறம் இங்கே இருக்குன்னா அகமது ரெண்டு மேட்ச் ஆடி இருக்காரு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நடராஜன் ரெண்டு மேட்ச் ஆடி மூணு மேட்ச் இருக்காரு இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க பவுலிங் போட்டாங்கன்னா ஒரு விக்கெட் கூட எடுக்காமல் வெளியில் வந்ததே கிடையாது இதில் யுனாட் கட் மட்டும்தான் கிடையாது பர்டிகுலராக இந்த துபாயில் எந்தெந்த பலிங்கன்னு எடுப்பட்டுருக்கு கேட்டிங்கன்னா ஆர் மாத்திர ஸ்பின்னர்ஸ் அதாவது ஜடேஜா டைப் ஸ்பின்னர்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா அக்சர் பட்டேல் மட்டும்தான் நல்லா போட்டிருக்காரு லெஃப்ட் ஆர் மாத்ரி ஸ்பின்னர்ஸ் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அக்சர் பட்டேல் லெஃப்ட் ஆம்ல போடுற அந்த ஸ்பின் வந்து பார்த்திங்கன்னா அக்சர் பட்டேல் ஜடேஜா க்ரூனல் பாண்டியா அப்புறம் இந்த டீம்ல எஸ்ஆர்எஸில் இருக்கிற அபிஷேக் ஷர்மா நாலு வருகிறார் லாஸ்ட் மேட்ச்சில் இவங்கலாம் லெஃப்ட் ஆர் மாத் ஸ்பின்னர்ஸ் இந்த ஸ்பின்னர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா டூ தௌசண்ட் ஃபோர்ட்டீனில் அக்சர் பட்டேல் ஜடேஜா தான் டாப் பௌலர்ஸாக இருந்தாங்க யூஏஎில் நடந்த மேட்சில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல விக்கெட் எடுத்திருந்தாங்க ஆர் ஆத்ரிக் ஸ்பின்னர்ஸில் ஆனால் இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா அக்சர் பட்டேல் மட்டுமே இந்த துபாய் பிச்சர்ஸில் எக்கனாமிக்கலாக போல் பண்ணியிருக்காரு ரெண்டு மேட்ச் அவருக்கு நல்ல போலிங் கிடச்சது மூணாம் மேட்ச் சரியாக போலிங் கிடைக்கல அந்த விளையாண்ட ரெண்டு மேட்ச்சிலேயும் வந்து பார்த்திங்கனா நாலு ஓவர் போட்டு பதினோரு ரன் கொடுக்குறது பதினேழு ரன் கொடுக்குறது அந்த மாதிரி கொடுத்து ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு ஆனால் ஜடேஜா பவுலிங் இந்த பிச்சில் எடுப்படல அதே மாதிரி குனுல் பாண்டியோட பவுலிங் எடுபடலை அபிஷேக் சர்மாவுக்கு பவுலிங் சரியா தரப்படலை லாஸ்ட் மேட்ச் மட்டும்தான் நாலு ஓவர் கொடுத்தாங்க அது அபுதாபியில் அதுக்கு முன்னாடி நடந்த ரெண்டு மேட்சும் இங்கே நடக்கும்போது ஓவர் அவருக்கு சரியா கொடுக்கப்படலை இந்த மேட்ச் அபிஷேக் சர்மா கண்டிப்பா நாலு ஓவர் போட்டார்னா கண்டிப்பா அவர்கிட்ட நம்ம எதிர்பார்க்கலாம் இன்னொரு பிளேயர் இருக்காரு பேட்ஸ்மேனை பொறுத்த வரைக்கும் அப்துல் சமாடுன்னு ஒரு பிளேயராக இருக்காங்க எக்ஸ்ட்ரானரி ஒரு ஹிட்டிங் எபிலிட்டி அவர்கிட்ட இருக்கு ஃபஸ்ட் ஆஃபில் பேட் பண்ணி கடைசி ஒரு அஞ்சு ஓவர் இருக்கும்போது நாலு விக்கெட் எஸ்ஆர்எச்சிக்கு விழுந்து அவர் கையில் மேட்ச் போச்சுன்னா கண்டிப்பாக ஒரு எக்ஸ்ட்ரா அவர் ரன் அவரால் அடிச்சு கொடுக்க முடியும் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு விடுவாங்களான்னு தெரியாது ஏன்னா இவங்களில் வார்த்தீங்கன்னா ஒன் டவுன் டூ டவுன் எல்லாருமே கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோ பேட்டர்ஸ் அவ்வளோ சீக்கிரம் விக்கெட்டை விடுற பேட்ஸ்மேன்ஸே கிடையாது மனிஷ் பாண்டே வில்லியம்சன் இவங்க எல்லாருமே அப்படி இருக்கும் அவ்வளோ சீக்கிரம் விக்கெட் விடுவாங்கன்றது டவுட் தான் ஆனால் சம்மான் எடுக்க எடுத்துக்கிறது உங்களுடைய சேஃப் பார்க்கலாம் ஆனால் சேசிங்கை பொறுத்த வரைக்கும் சம்மான் எடுக்கலாம் ஏன்னா கண்ணா பின்னாலும் குலாப்ஸ் ஆகும்போது யார் யார் நிற்பாங்கன்னு தெரியாது நிறையா மேட்சில் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனிங்கில் இறங்க ஒரு ரெண்டு பேரில் ஒருத்தரும் ஃபிஃப்த் டூ ஒன் பேட்ஸ்மென் இருக்காங்க அந்த மாதிரிலாம் நிறையா நடந்தது இந்த ஐபிஎல் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆஃபை பொறுத்த வரைக்கும் நம்ம பின்னான்னு தான் பேட்டிங் பார்ட்னர்ஷிப் கிடைக்கிது அப்படி இருக்கும்போது நம்ம யூஸ் பண்ணலாம் இதில் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மேட்ச்சை பொறுத்த வரைக்கும் வார்னர் எனக்கு லிட்டில் டவுட்டாக இருக்குது ஆனால் அது எடுக்காமல் வேணாமல் டாஸ் வச்சு பார்த்தோம்னா ஒரு ஃபஸ்ட் பேட்டிங் முடிச்சா கண்டிப்பாக ட்ரை பண்ணுறது மேபி பெட்டராக இருக்கலாம் எனக்கு தெரிஞ்ச பேர் ஷோ பாண்டே வில்லியம்ஸ் இந்த மூணு பேர் பேட்டிங் அவங்க சப்போர்ட் பண்ணலாம் அப்துல் சமாட்லேருந்து ஒரு லிட்டில் பார்ட்னர்ஷிப் நம்ம எதிர்பார்க்கலாம் பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் புவனேஸ்வர் குமார் இந்த மேட்சும் நல்லா போடுவார் ஃபஸ்ட்டு டூ மேட்ச் இந்த பிச்சில் ஆடும்போது அவருக்கு ஒரு விக்கெட் கூட விடுதலை ஃபஸ்ட் டூ மேட்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் ஓவர்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் ரன்ஸ் கொடுத்து எக்கனாமிக்கில் இருந்தாரு செகண்ட் மேட்சில் அந்த எக்கனாமிக்கிலும் அவர்கிட்ட இல்லை தேர்ட்டி ப்ளஸ் ரன்ஸ் போயிடுச்சு இதே இதில் வந்து பார்த்தீங்கன்னா நடராஜனுக்கு எல்லா மேட்சுமே விக்கெட் கிடச்சிருக்கு நடராஜன் கேம் பை கேம் இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்காரு இதே கிரௌண்டில் ஃபஸ்ட் மேட்ச் ஆடும்போது ஃபோர் ஓவர்ஸ் போட்டு தேர்ட்டி ஃபோர் ரன்ஸ் கொடுத்துருந்தார் ஆனால் அடுத்த மேட்சில் ஃபோர் ஓவர்ஸ் போட்டு டுவெண்ட்டி செவன் ரன்ஸ் வரும்போது தான் அதுக்கு அதுக்கடுத்த மேட்சில் ஃபோர் ஓவர்ஸ் போட்டு டுவெண்ட்டி ஃபைவ் ரன்ஸ் தான் கொடுத்துருந்தாரு அவர் எக்ஸ்ட்ரா யாக்கர் இந்த சிஎஸ்கேவோட ஒரு வேலை நல்லா ஒர்க் அவுட் ஆனால் ஒன் ஆர் ப்ளஸ் விக்கெட்ஸே உள்ள இருக்கான வாய்ப்புகள் இருக்கு இதில் கலியில் ஆகும்போது அவ்வளோவா யாரும் எடுக்க மாட்டாங்க ஏன்னா கணிலகமாதோட ஓவர் வந்து பார்த்திங்கன்னா சில நேரத்தில் ஃபுல் டாஸ் ட்ரை சாரி யாக்கை ட்ரை பண்ணும்போது ஃபுல் டாஸ் ஆகுது அடி விழுகுது மேக்ஸிமம் கணிலகமாத யார் யார் எடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நடராஜனை கண்டிப்பாக பிக் பண்ணிக்கிறது பெட்டர் ரஷித் கான் பேக் டு ஃபார்ம் அப்படின்னு சொல்லலாம் செகண்ட் மேட்சு நல்லா விக்கெட் வந்திருக்கு தேர்ட் மேட்ச் விக்கெட் வந்திருக்கு இந்த கிரௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸ் தான் அதிகமாக விக்கெட் வந்துருக்கு ஸ்பின்னர்ஸ் அதாவது எந்தெந்த பாலர்ஸ்க்கு ஒர்க் அவுட் ஆகிடுனா நல்லா எக்ஸ்டர்னரி பேஸ் அட்டாக் போட்டு அதாவது சில டீம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தான் மெயின் பலர்ஸாக யூஸ் பண்ணுவாங்க இந்த ரப்படா அதே மாதிரி இந்த டீமில் வந்து பார்த்திங்கனா யாராலாம் மெயின் பௌலர் மெயின் போலராக அப்படி யூஸ் பண்ணுறது கண்டென்ட் பண்ணுறதுக்கு இன்சிலண்டில் யூஸ் பண்ணுறது அந்த மாதிரி போலர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக ஆக்கிடணும் இவங்க போட்டால் விக்கெட் எடுக்காமல் வந்ததே கிடையாது அந்த மாதிரி பேஸ் போலர்ஸ்க்கு மேக்ஸிமம் சப்போர்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனா லெஃப்ட் ஆர்ம் ஆர்டரிக்ஸ் பின்னரில் இது வரைக்கும் அக்சர் பட்டேல் தான் நல்லா போட்டிருக்காரு இந்த கேப் சிஎஸ்கேக்கு இந்த கேப் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கேப்பாக பெரிய கேப் தான் வந்துருக்கு கிட்டத்தட்ட த்ரீ ஃபோர் டேஸ் கேப் ஆயிடுச்சு ஊரில் இந்த கேப் ஜடேஜாவுக்கும் நல்லா உதவி இருக்கலாம் அதனால் ஜடேஜா மேபி பெட்டராக போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த கிரௌண்ட்டில் கூடுதல் அடி தான் வளர்ந்துருக்கு லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தரேக்ஸ் பின்னரில் அக்சர் பட்டேல் வந்து இது வரைக்கும் நல்லா போட்டிருக்காரு ஆனால் லெக் ஸ்பின்னர் இறங்கினாலே விக்கெட்டு என்ன தான் எக்ஸ்பென்சிவாக ஃபிஃப்டி ப்ளஸ் ரன்ஸே அடிச்சா கூட ஒரு விக்கெட் கூட எடுக்காமல் அவங்க வெளியில் வந்ததே கிடையாது ஸ்பின்னர்ஸ் இதில் கோபாலை மட்டும் விட்லாம் ராஜஸ்தான் ராயல்ஸ் இருக்கு கோபால் ஸ்பின்னர் இருக்கார் அவர் மட்டும் மிட்டுலாம் அந்த இருக்க திவேதியா விக்கெட் எடுத்துருக்காரு சாவால் அந்த கிரௌண்டில் அடுபது விக்கெட் எடுத்துக்காரு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிஷ்ணோய் முருகன் அஸ்வின் அதுக்கப்புறம் ஜகால் ஜாம்பா ஓவரெலாம் பார்த்தீங்கன்னா ஜகால் ஜாப்பாவும் லாஸ்ட் மேட்சில் ஃபிஃப்டி ப்ளஸ் போச்சு எக்கனாமிக்கல் அவங்களுடைய ஒரு ஆள் ஓரில் ஃபிஃப்டி ப்ளஸ் ரன்ஸ் போச்சு ஆனால் ரெண்டு பேரும் ஒரு ஒரு விக்கெட் எடுத்திருக்காங்க அதை அதே மாதிரி ஸ்பின்னர்ஸ் இந்த கிரௌண்டில் நல்லாவே போலிங் பண்ணியிருக்காங்க மறக்க வேண்டாம் ரஷித்கானும் சேம் ஸ்டைப்லெக் ஸ்பின்னர்ஸ் தான் அதனால் ரஷித்கானை மேக்ஸிமம் நம்புறது பெட்டர் நாராஜினா நம்புங்க புவனேஸ்வர் குமார் எடுக்கலாமா வேணாமான்னு பார்க்கலாம் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டூ மேட்ச் அடி வாங்கியிருக்கேன் பேக் டூ ஃபார்மாக கூட இருக்கலாம் இப்போ ரெண்டு விக்கெட் எடுத்துருக்காரு ஆனால் ஃபஸ்ட்டு டூ மேட்ச் அவர் விக்கெட் விழுகாமல் இருந்தது இந்த கிரௌண்டு தான் பார்த்துக்கலாம் புவனேஸ்வர் குமார் எடுக்கலாமா வேணாமான்னு இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா சிஎஸ்கே சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா பேட்டிங்கில் எல்லா மேட்சும் டூ ப்ளஸி டூ ப்ளஸி டூ பிளஸ்சி இப்போ ராயுடு அண்ட் ராவோ வரதா வந்து பார்த்திங்கன்னா சில நியூஸ் அப்டேட்லாம் கிடச்சிருக்கு வர்றாங்களான்னு பார்க்கணும் இதில் சில விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா மேக்ஸிமம் எல்லோரும் டூ தான் போயிட்டு இருக்காங்க டூ ப்ளஸ்ஸி ராயுடு டூ ப்ளஸ்ஸி ராயுடு ஏன்னா ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் சரியாக நிற்கல அப்படின்ற மாதிரி இருக்கும் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இவங்க ஆன மூணு மேட்ச்சுமே சேசிங் இதில் நீங்கள் நல்லா நோட் பண்ணுவோம் இவங்க ஆன மூணு மேட்சுமே சேசிங் பர்டிகுலர் இந்த பிச்சு வந்து பார்த்திங்கன்னா பர்ஸ்பாட்டி முடிக்கிட்டீங்கன்னா ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் ஹெவியாக நின்று இருக்குது ஒரு மினிமம் சிக்ஸ்டி ப ரன்ஸ்க்கு வரைக்கும் நின்று இருக்குது அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தரால் மட்டுமாவது பிக் ஸ்கோர் அடிக்க முடிஞ்சிருக்கு இதில் வாட்சன் வந்து பார்த்தீங்கன்னா சில மேட்ச் நல்லா பேட்டில் பால் வாங்குறாரு அடிக்கிறாரு மேக்ஸிமம் அவரில் ஒரு லக் இல்லாத மாதிரி தான் விக்கெட் விட்டுட்டு போகிறாரு செகண்ட் மேட்சாக தேர்ட்டி த்ரீட்ருன்னு அடிச்சிருக்காரு விஜயை பொறுத்தவரைக்கும் ஸ்லோ பேட் ஆட ட்ரை பண்ணுறாரு என்ன பண்ணுறாருன்னு செட்டில் செட்டிலாக ட்ரை பண்ணுறாருன்னு தெரியல டக்கு டக்குன்னு எல்லா மேட்சும் இனிஷியலாக விக்கெட் வந்துடுது இந்த மேட்ச்சை பொறுத்த வரைக்கும் சிஎஸ்கே அவங்களோட தோல்வியை நிறுத்துறதுக்காண்டி சீரியஸாக நிறைய சேஞ்சஸ் கூட பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஒரு விஜய வாட்ஷனையும் தூக்கிட்டு கூட ஓப்பனிங்கில் ருத்ராஜ் காயக் வேண்டும் கூட இறக்கி பார்க்கலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மிடில் பிராவோ இறக்கலாம் அந்த வாட்ஸனோட பொஷனுக்கு போகல அந்த இடத்துல பிராவோ இறக்கி பார்க்கலாம் நிறைய சேஞ்சஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பார்க்கலாம் என்ன செய்கிறாங்கன்றத இந்த மேட்ச்சை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு பேட்டிங்கை பொறுத்தவரைக்கும் வாட்ஷன் இந்த மேட்சை கொஞ்சம் நம்பலாம் டியூ ப்ளஸிஸ் வாட்ஸ் டியூ ப்ளஸிஸ் கொஞ்சம் நம்பலாம் ஒரு ஒரு செகண்ட் ஆப்ளஸ் சீஸ்க்கு பேட்டிங் பண்ணிணா ஒரு ஜட ஜாதவையும் சேர்த்து கூட நீங்கள் நம்பலாம் நம்பலாம் ராயுடு இந்த மேட்சில் வராரா இல்லையான்னு பார்க்கலாம் டியூப்ளஸி எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்சில் கொஞ்சம் நல்லா ஆறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது வாட்ஸ்னா ட்யூ பிளஸே சாரி வாட்ஸனாக ராய்டு அவர் கூட இன்னொரு பிளேயர் ட்ரீம் டீமில் பிடிக்க போகிறதுன்றதை நம்ம பார்க்கணும் இதே ஃபஸ்ட் ஆஃப் பேட் பண்ணால் நம்ம விஜய் எடுக்கலாமா வேணாமன்றதை கொஞ்சம் யோசிக்கணும் பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் சாவளாக தான் இந்த டீமில் இருக்க லெக்ஸ் லெக் லெக் ஸ்பின்னர் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா சாவளாக விக்கெட் விழுமான்றதை நம்ம பார்க்கணும் ஜடேஜா எனக்கு தெரிஞ்ச இந்த இந்த கேப் இந்த நாலு நாள் அவருக்கு கண்டிப்பாக கொஞ்சம் யூஸ் ஆகியிருக்கலாம் அவருடைய போலிங் அவர் கண்டிப்பாக இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி அவருக்கு இந்த பிச்சு கட் அவுட் பண்ணி அவர் விளாட ஆரம்பிக்கலாம் பார்க்கலாம் என்ன செய்யலான்றதை பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் ஜோஷி அசுரூட்டே பல தான் டிவென்ட் ராவோ உள்ள வரான்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும் என்னோட டீம் வந்து பார்த்திங்கன்னா விக்கெட் கீப்பரை பொறுத்த வரைக்கும் பேர்ஸ்டோ தோனி இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க சிஎஸ்கே மூணு டீமே மூணு மேட்ச்சுமே சேசிங் அதனால் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா டூ பிளஸ்ஸி நல்லா அடிச்சிருக்காரு ஒருவாட் ஃபஸ்ட் பேட்டிங் பிடிச்சி ஓப்பனே ஹெவியாக ஸ்டாண்ட் பண்ணி ஒரு பதி பத்து பதிமூணு ஓவர் வரைக்கும் நின்றுட்டாங்க அதுக்கப்புறம் டூ பிளஸ்ஸி இறங்குறாருனா ஒருவேளை அவர் கேம் மாறலாம் இல்லை ஒருவேளை அவருக்கு முன்னாடி ராயுடு இறங்கினாலும் ராயுடு அதுக்கப்புறம் ஓவர் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு சிக்ஸ்டின் ஓவர் செவன்டீன் ஓவர்ஸ் வந்தால் டியூப்ளஸி அந்த இடத்துல நம்ம கேப்டனாக போட்டு வேஸ்ட் ஆயிடும் நான் டியூப்ளஸில் நல்லா ஆடமாட்டேன்னு சொல்ல இப்படி மேட்ச் ஒரு இந்த கிரௌண்ட் ஃபஸ்ட் பேட்டிங் படிக்கிற டீமுக்கு ஓப்பனிங் பேட்டர்ஸும் ஹெவியாக நின்றுருக்கு அதனால் இப்படி ஒரு வேலை கேம் போனால் டியூப்ளஸிக்கு அந்த இடத்துல வாய்ப்பு கிடைக்காம கூட போகலாம் அதையும் நீங்கள் யோசிச்சுக்கணும் எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்சில் தோனி கொஞ்சம் டாப்பரில் இறங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ரெண்டு பேருமே ட்ரீம் டீமில் இடம் பிடிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஆனால் ஃபிஃப்டி ஃபிஃப்டி தான் சொல்ல முடியும் பேட்ஸ்டோ தோனி ரெண்டு பேருமே ட்ரீம் டீமில் இடம் பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆல் பேட்ஸ்மேன்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ருத்ராஜ் காயக்வாட்டை இந்த மேட்ச்சில் நம்பலாமல் வேணாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது டீமில் யார் யார் இருக்கா எப்படி இருக்காங்கிறத வச்சு தான் நம்மளால் சொல்ல முடியும் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா எப்போயும் போல் சேம் டீமாக கொண்டு வந்திருந்தாங்கன்னா ருத்ராஜ் காகவாட் அதே அதே பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஃபோர் பேட்ஸ்மேன் தான் அவர் இறங்க போகிறாரு அந்த பொசிஷன் அவர் செட் ஆகுமா அப்படின்றது நம்ம யோசிக்கணும் இந்த டீமை பொறுத்தவரைக்கும் வார்ட்ஸனை நான் சரி வார் சாரி வில்லியம்ஸனை நம்புகிறேன் வார்னர் எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது இங்கே வார்சனை நம்புகிறேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டியூப்ரெஸி முரளி விஜய் கேதார் ஜாதவ் இதில் கேதார் ஜாதவ் எனக்கு எடுக்கலாம்னு தோணுது டீம் டீம் நடமாடிக்கிற அளவுக்கு ஒரு ஆடுவார் அப்படின்ற மாதிரி இங்கே டூப்ளஸ் எடுக்கலாம்ன்றது என்னோடய எய்ம் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வில்லியம்சன் எடுத்துருக்கோம் இதில் வார்னர் வார்னரையும் எடுக்கல அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மனிஷ் பாண்டேயும் எடுக்கல இப்போதைக்கு என்னோடய டீம்ல வந்து பார்த்திங்கன்னா நான் வார்னர் சாரி வில்லியம்சனோட மணிஷ் பாண்டே எடுத்துக்கிறேன் இங்கே வந்து பார்த்திங்கன்னா தோனி எடுக்கிறான்ற மாதிரி என்னோடய இன்ஸ்டிங் தோணுது இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் பேட்ஸையும் எடுத்துக்கிறேன் நான் தோனி எடுக்கலாம்ன்றது தான் என்னோடய இன்ஸ்டிங் ஆல்ரவுண்டரை பொறுத்த வரைக்கும் நான் ஜடேஜாவையும் எடுத்துக்கிறேன் சாம் எடுத்துக்கிறேன் அப்துல் சர்மா லெக் ஸ்பின் சாரி ஆர்த்தராக்ஸ் லெஃப்ட் ஆர்த்தராக் ஸ்பின்னர் அவருக்கு நாலு ஓவர் கிடச்சினா கன்ஃபார்மாக விக்கெட் எடுக்காம விட மாட்டார் நல்ல பவுலரும் கூட புவனேஷ் குமார் எடுத்துக்கிறேன் இன்னும் நல்லா தெரிஞ்சிக்கங்க இந்த கிரௌண்டில் ஆன மேட்சஸ் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா சேம் ரிசல்ட் ஃபஸ்ட் ஹாஃப்பில் பவுல் பண்ணுற டீமுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பௌர்லர் மேக்ஸிமம் ட்ரீம் டீம் இடம் பிடிச்சிருக்காங்க சரி மினிமம் ட்ரீம் டீமில் ரெண்டு பலர் இடம் பிடிச்சிருக்காங்க ஃபஸ்ட் ஹாஃபில் பவுல் பண்ணுற டீமுக்கு செகண்ட் ஆஃபில் பவுல் பண்ணுற டீமுக்கு மூணு பிளேயர்னாச்சும் மினிமம் மூணு பவுலர்னாச்சும் ட்ரீம் டீமில் இடம் பிடிச்சிருக்காங்க அதையும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க விட்டுறாதீங்க இந்த கணக்குப்படி கரெக்டாக பார்த்து ட்ரீம் போடுங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப்பில் போல் போன்ற டீமுக்கு ரெண்டு பிளேயரும் செகண்ட் ஆஃப்பில் போல் பண்ணுற டீமுக்கு மூணு பிளேயரும் அந்த பார்த்து ட்ரீம் டீம் நடைமுறை முடிச்சிருக்காங்க கலிலாகும் அது எடுக்கலாமா நம்ம டாஸ் வச்சு பார்த்துக்கலாம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா தீபக் சேகர் இந்த கிரௌண்ட் அவர் சரியாக செட் ஆகிறார் இந்த கிரௌண்டில் அவர் விக்கெட்டை எடுக்கல அபுதாபியில் விக்கெட் எடுத்தார் ஷார்ஜா விக்கெட் எடுத்தார் இந்த கிரௌண்டில் அவர் விக்கெட் எடுக்கலை இந்த இந்த கேம் அவர் இந்த கிரேம் கண்டிப்பாக சிஎஸ்கேக்கு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கேமாக தான் இருக்கும் மேக்ஸிமம் நல்லா ஆரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது பார்க்கலாம் இங்கே நான் புவனஸ்வர் குமார் எடுத்துக்கிற ரஷீத் கான் லெக் ஸ்பின் அவர் நம்ம இப்போ எடுக்காமல் வச்சிருக்கோம் கண்டிப்பாக லஷீத்கான் இடத்துல நம்ம கண்டிப்பாக சூஸ் பண்ண வேண்டியது இருக்குது இப்போ வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக நான் என்னோடய டீம் வந்து சிஎஸ்கே சாதகமாக இருக்குது டாஸை வச்சு நான் போடலை டாஸை வச்சு போட்டால் டீம் வேறு மாதிரி வரும் இப்போதைக்கு ஜென்ரலாக ஒரு டீம் எடுத்திருக்கேன் ரஷீத் கான் எடுக்கலாமா வேணாமான்றது இல்லை கண்டிப்பாக ரஷீத் கானை எடுத்து தான் ஆகணும் ஏன்னா ரஷித்கான் லெக் ஸ்பின்னர் மேக்ஸிமம் எடுத்துக்கிறது தான் சேஃப் என்னோடய டீம் இப்போதைக்கு நான் இப்படி போட்டிருக்கேன் இதில் நிறையா பிளேயர் சஸ்பெக்டாக இருக்கிறாங்க ஃபார்ம் அவுட் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் பார்க்கலாம் எப்படி டீம் போகலாம்ன்றது நான் பார்க்கலாம் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜடேஜா விட்டு ரசிகா எடுக்கலாமா இல்லை ஜடஜா வந்து பார்த்திங்கன்னா இல்லை எந்த மேட்ச்சு வந்து பார்த்தீங்கன்னா டீம் ட்ரீட் நம்பிக்கில் ஜடேஜா விட்டுடலாமா அப்படின்ற மாதிரி தோணும் ஆனால் இப்போ நான் ஜடேஜாவே பிக் பண்ணிக்கிறேன் என்னோட டீமில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக சொல்லணும்னா இப்போ இது ஒரு டீம் அப்படின்னு வச்சுக்கோங்க முக்கியமாக ஒரு ஜென்ரலாக டீம் போடணும் அப்படின்னா கரெக்டாக டீம் போடணும் அதாவது ரிஸ்க் எடுத்து போடுற மாதிரி இருக்கணும் கண்டிப்பாக எடுத்தால் எடுத்தால் நல்லா ஆடணும் அப்படின்ற மாதிரி டீம் போடணும்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு தெரிஞ்சு இங்கே தோனியை மேட்சும் எடுத்துக்கிறது பெட்டர் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வில்லியம்சன் வார்னரோட வில்லியம்ஸ் எடுத்துக்கிறது பெட்டர் மனிஷ் பாண்டிய எடுத்துக்கிறது பெட்டர் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ட்யூப்ளசி கேதர் ஜாதவ் எடுத்துக்கிறது பெட்டர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஜடேஜா சாம் எடுத்துக்கிறது பெட்டர் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரஷீத் கான் புவனேஸ்வர் குமார் ரெண்டு பேருமே எடுத்துக்கிறது தான் பெட்டர் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே போலர்ஸ் எல்லாமே எனக்கு கொஞ்சம் சஸ்பெக்டாக தான் இருக்குது இங்கே நடராஜன் இல்லை கழிவு ஆகும் ரெண்டு பேரும் யாரோ ஒருத்தர் எனக்கு தெரிஞ்சு மூணு எஸ்ஆர்ஹெச் போலர்ஸ் ட்ரீம் ட்ரீம் டீம் நடக்கிறதுனால வாய்ப்புகள் இருக்குது பார்க்கலாம் எப்படின்றது நம்மளுடைய டீம் ஃபைனலாக டெலகிராமில் வரும் ரொம்ப நன்றி தேங்க்யூ

இந்த ஆப்பை நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க்கு கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்களா உங்களுக்கு டுவெண்ட்டி பர்சன்ட் கேஷ்பேக் ஆஃபருக்கு ஸோ உடனே மைதான சர்க்கிள் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள் ஃப்ரம் த பிகினிங் ஜெயிக்க ஆரம்பிங்க